நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ் வணக்கம். நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியிருக்கிறாங்க, இது பற்றி விவரங்களை பத்தி பாருங்க. வணக்கம் ராம். மேற்கு திசை காற்றின் வேகமாக மாறுபாடு காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் கனமழையாக பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பரவலாக இடி மின்னலோடு மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஆன்லைன் தகவல் தெரிவித்துள்ளது. நாளை 29ஆம் தேதி அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களைச் சேர்ந்த நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளனர். அதற்கு அடுத்து 1-2 தேதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆந்திர கடலோரப் பகுதிகள் மற்றும் அதையொட்டி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இன்று வீசக்கூடும் எனவும், நாளை மற்றும் நாளை மறுநாள் குமரி கடல் பகுதி, மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை ஒட்டிய இலங்கை கடலோரப் பகுதிகளில் பலத்த காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும், மேலும் கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், லட்சத்தீவு பகுதியிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவும், மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தெரிவித்திருக்கிறது. Thank you.